கீழே தெரியல குட் மார்னிங் சில்ட்ரன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நான் பயாலஜி சார் தெரியுங்க பயாலஜி பயாலஜியில் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குமரேசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு யூனிட் எடுத்துப்பார் 12th யூனிட்டு ஓகேங்களா ஆ ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே ஓகே ரொம்ப அது ஆ ஓகே சார் ஓகே வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக 9th 10th வந்துருக்கீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டைரெக்டாக பார்த்து உங்களை பார்த்து நடத்த முடியல ஒரு குறையாக இருக்குது அதனால தான் இப்போ நாங்கள் ஆன்லைனில் வரோம் ஓகேங்களா இருந்தாலும் நாங்கள் டைரெக்டாக உங்களுக்கு நடத்துகிற மாதிரி மனசில் நினச்சி நீங்கள் கொஞ்சம் படிக்கிற வேலையை பாருங்கள் 10th பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஸோ பயாலஜி பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பாதி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளோ ஈக்குவல் மார்க்கோ அதே ஈக்குவல் மார்க்கு தான் வந்து பயாலஜிலையும் ஓகேங்களா ஈக்குவல் லெசன் அதில் 11 லெசன்னா இதுலேயும் 11 அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 11 யூனிட் இருக்கும் அதே மாதிரி தான் பயாலஜிலையும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 11 யூனிட் இருக்குது ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ 12th யூனிட் வந்து ஆல்ரெடி குமரேசன் சார் வந்து உங்களுக்கு நடத்தியிருப்பார் ஓகேங்களா குமரேசன் சார் வந்து 12th யூனிட் வந்து பிளான்ட் ஃபிசியாலஜி ஃபுல்லாகவே பிளான்ட்டை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க ஸோ அதை வந்து அவர் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார் ஓகேங்களா இப்போ நவ் டிஸ்கஸ் அபவுட் தான் 13th லெசன் 13th lessons, a study about the animals. ஃபுல்லாகவே அனிமல்ஸை பற்றி படிக்க போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் 9th படிச்சிருக்கீங்க ஸோ 9th வந்து கிங்டம் ஆஃப் அனிமாலியா படிச்சிருப்பீங்க ஒவ்வொரு பைலட்டினுடைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லெசன் ஆர் செகண்ட் லெசனில் நீங்கள் பயாலஜியில் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா 9th சி செக்ஷனுக்கு நான் தான் எடுத்தேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13th யூனிட் பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 12th யூனிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்கன்னா 12th லெசன்லேருந்து 22th லெசன் வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன் பிளான்ட் ஃபிசியாலஜி 12th யூனிட் அது வந்து குமரேசன் சார் நடத்திப்பார் இப்போ வந்து நான் பார்க்க போகிறது வந்து 13th லெசன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி அபவுட் தான் அனிமல்ஸ் கேரக்டர்ஸ் புரியுங்களா ஹோல் அனிமல்ஸ் 9th படித்த மாதிரி ஹோல் அனிமல்ஸை படிக்க போகிறதுல இன்வெர்டிபிரேட்டாக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கார்டேட்டாக்கு ஒரு எக்ஸாம்பிளும் படிக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ அதனால தான் லெசனோட டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் சரிங்களா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா ஸோ ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் அனிமல்ஸ் எல்லா அனிமல்ஸை பற்றியும் நம்ம 9th கிளாஸ் படிச்சிருக்கோம் ஸோ அதுதான் த கிங்டம் ஆஃப் அனிமாலியா த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ கிங்டம் ஆஃப் அனிமாலியா வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் அனிமாலியான்னா என்னன்னு கேட்டிங்கன்னா விலங்கு உலகம் இந்த விலங்கு உலகத்தில் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குலன்னா மொத்த விலங்கையும் சொல்லுது இந்த விலங்கு உலகத்தை வந்து மேஜராக 2 types பிரிக்கிறோம் ஒன்று வந்து இன்வெர்டிப்ரேட் அனதர் ஒன் இஸ் வெர்டிப்ரேட் அனதர் நேம் இஸ் கார்டேட்டான்னு சொல்லுவோம் கார்டேட்ஸ் வெர்டிப்ரேட் இன்வெர்டிப்ரேட் அனிமல்ஸ் அண்ட் கார்டேட் அனிமல்ஸ் இன்வெர்டிப்ரேட்டான்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் பேக் போன் கிடையாது புரியுங்களா பேக் போன் இல்லாத குரூப் ஆஃப் அனிமல்ஸ்லாம்
இன்வெர்டிப்ரேட்டான்னு சொல்கிறோம். த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேக்போன் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் கார்டேட்டான்னு சொல்கிறோம். பேக்போன் இருக்கிற அனிமல்ஸ்லாம் என்னன்னு சொல்கிறோம், கார்டேட்டான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நவ் திஸ் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா, த எக்ஸாம்பிள் ஆஃப் இன்வெர்டிப்ரேட்டால் ஒரு அனிமல்ஸை பற்றி, ஒரு இன்வெர்டிப்ரேட்டால் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஒரு அனிமல்ஸை பற்றி படிக்க போகிறோம். எதுன்னு கேட்டிங்கன்னா லீச்சை பற்றி படிக்க போகிறோம். புரியுங்களா? ஸோ இன்வெர்டிப்ரேட்டாக்கு எக்ஸாம்பிள் லீச். அதான் வந்து நீங்கள் டெய்லியும் ரெகுலராக பார்ப்பீங்களே அட்டை பூச்சி. புரியுங்களா? உங்கள் வீட்டு தோட்டத்து பின்னாடி வாழை தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா, வாழை மரம் வச்சுருந்தீங்கன்னா, அதில் கண்டிப்பாக அது கீழே வந்து என்ன இருக்கும், அட்டைப்பூச்சி இருக்கும். புரியுங்களா? ஸோ அதை பற்றி தான் படிக்க போகிறோம். அது வந்து எதுக்கு சார் எக்ஸாம்பிள்னு கேட்டிங்கன்னா, த எக்ஸாம்பிள் ஆஃப் இன்வெர்டிப்ரேட்டா. இன்வெர்டிப்ரேட்டாக்கு எக்ஸாம்பிளாக ஒரு அனிமல்ஸ் படிக்கிறோம். அந்த அனிமல்ஸினுடைய நேம் வந்து லீச். லீச்னா அட்டைப்பூச்சி. த பயாலஜிக்கல் நேம் இஸ் இருடினேரியா கிரானுலர்ஸா. புரியுங்களா? இருடினேரியா கிரானுலேஸா. புரியுங்களா? பயாலஜிக்கல் நேம் இஸ் அட்டைப்பூச்சினுடைய பயாலஜிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இருடினேரியா கிரானுலேஸா. புரியுங்களா? ஸோ அட்டைப்பூச்சி பற்றி உங்களுக்கு தெரியும். இட் இஸ் ஏ பிளட், ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் அட்டைப்பூச்சி. நீங்கள் ஜென்ரலாக பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த பாய்ஸ்னஸ் வார்ம். பாய்ஸ்னஸ் வார்ம் அது என்ன செய்யும், நம்மளுடைய பாடியில் இருக்கிற பிளட்டை மொத்தத்தையும் என்ன செய்யும், சக்கிங் பண்ணி இழுக்கணும். புரியுங்களா? ஸோ சக்கிங் பண்ணி இழுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் வார்ம்ஸ் தான் வந்து லீச். ஸோ இப்போ இன்வெர்டிப்ரேட்டாக முதுகெலும்பு அற்ற உயிரினத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக லீச்சை பற்றி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஓகேங்களா? சரிங்க சார். ஓகே. கார்டேட்டா, வெர்டிப்ரேட்டா, வெர்டிப்ரேட்டா ஆர் கார்டேட்டா. கார்டேட்டானா முதுகெலும்பு உடைய உயிரினங்கள். ஸோ இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிளாக படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபிட் முயல். முயலை பற்றி படிக்க போகிறோம். புரியுங்களா? முயலினுடைய பயாலஜிக்கல் நேம் வந்து ஒரைஸ் சைட்டோலாகஸ் க்யூனிகுலஸ். புரியுங்களா? ஒரைஸ் சைட்டோலாகஸ் லாகஸ் க்யூனிகுலஸ் அப்படின்னு சொல்லு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா லீச் இருக்கும். ஸோ அப்போ இந்த லெசனில் எதை பற்றி படிக்க போகிறோம், கண்டென்ட்டில் பார்த்தாவே, பிக்சர் பார்த்தாவே ஜஸ்ட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இந்த சைடு வந்து அட்டைப்பூச்சி இருக்குது, திஸ் சைடு பார்த்தீங்கன்னா ராபிட் இருக்குது, முயல் இருக்குது. அப்போ இந்த லெசனில் எதை பற்றி சார் படிக்க போகிறோம், இன்வெர்டிப்ரேட்டா அனிமல்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அட்டைப்பூச்சியை பற்றி படிக்க போகிறோம். வெர்டிப்ரேட்டாக்கு எக்ஸாம்பிள், அதான் வந்து கார்டேட்டாக்கு எக்ஸாம்பிள் வந்து ராபிட் பற்றி படிக்க போகிறோம் டீட்டெயிலில். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய பாடி எக்ஸ்டர்னல் இன்டர்னல் பாடி ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் வந்து அப்படியே ஒன்ன மாதிரியே பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை காமனாக படிக்கிறோம். ஒவ்வொரு மேஜர் கார்டேட்டாக்கும் இன்வெர்டிப்ரேட்டாக்கும் மேஜராக எல்லா அனிமல்ஸினுடைய கேரக்டர்ஸும் கவர் ஆகிற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீச்சை பற்றி படிக்க போகணும். லீச் அப்படின்னா லீச் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தியன் லீச் இருக்கு. நம்ம இந்தியாவிலையும் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, மியான்மரில் இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது, எல்லா ஒரு சம் பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் அட்டைப்பூச்சிகள் வந்து அதிகமாக இருக்குது. புரியுங்களா? நம்ம வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிற அட்டைப்பூச்சியை பற்றி படிக்கணும். இந்தியன் கேட்டில் லீச்சை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்தியன் கேட்டில் லீச்சினுடைய பயாலஜிக்கல் நேம், புரியுங்களா, பயாலஜிக்கல் நேம் ஜுவாலஜிக்கல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா இருடினேரியா
கிரானுலோசா அப்படிங்கன்னா இருடினேரியா கிரானுலோசா த இந்தியன் கேட்டில் அப்படிங்களா. ஸோ இது வந்து அனிமல்ஸ் குரூப்பில் வந்து எந்த ஃபைலத்தில் சார் வருது? ஆல்ரெடி நைன்த்தில் படிச்சிருக்கோம் ஃபைலம்னா என்னன்னு தெரியும். அதாவது வந்து கிங்டம்லேருந்தோ சப்டிவிஷன் தான் ஃபைலம், ஃபைலத்தினுடைய சப்டிவிஷன் தான் கிளாஸ், கிளாஸினுடைய சப்டிவிஷன் ஆர்டர், அதை கிளாஸிஃபை பண்ணோம்னா ஜீனஸ், ஜீனஸ்லேருந்து சப்டிவிஷன் தான் ஃபீசிஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் டாக்ஸானமிக் பொசிஷன். டாக்ஸானமிக் பொசிஷன்னா வகைப்படுத்துதல். ஒரு அனிமல்ஸ் நம்ம புதுசாக ஒரு அனிமல்ஸ் வந்து எடுக்கிறோம், ஸோ அது வந்து எந்த ஃபைலத்தை சேர்ந்தது அப்படிங்களா, எந்த கிளாஸை சேர்ந்தது, எந்த ஆர்டரை சேர்ந்தது. ஸோ டாக்ஸானமி வகைப்படுத்துது புரியுங்களா. ஸோ வகைப்படுத்து. அப்போது இந்தியன் கேட்டில் லீச் வந்து எந்த ஃபைலத்தை சேர்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா டாக்ஸானமிக் பொசிஷன் பாருங்கள், ஃபைலம் அனிலிடா. ஃபைலம் அனிலிடா, அனிலிடானா என்ன சார்? வலைத்தசை குழுக்கள் புரியுங்களா. அனிலிடாவில் வந்து ஃபைலம் அனிலிடானா வலைத்தசை குழுக்கள் தமிழில். ஸோ இது எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா லீச்சு, லீச் வந்து ஃபைலம் அனிலிடா. எர்த்வாம் மண்புழு, மண்புழு வந்து ஃபைலம் அனிலிடா. மரவட்டை நீங்கள் பார்ப்பீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைலம் அனிலிடா புரியுங்களா. மரவட்டை பார்ப்பீங்க, மரவட்டை பார்ப்பீங்க. ஸோ அட்டை பூச்சி இது எல்லாமே நீரிஸ், நீரிஸ் வந்து கடலில் வாழக்கூடிய உயிரினம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைலம் அனிலிடா வகுப்பை ஃபைலம் அனிலிடாவை சேர்ந்தது புரியுங்களா. அனிலிடா மீன்ஸ் வளைத்தசை குழுக்கள். கிளாஸ், ஸோ அனிலிடா வந்து அனிலிடாவில் வந்து அட்டைப்பூச்சி வந்து எந்த வகுப்பை சேர்ந்தது? கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இருடினியான்னா ரத்தத்தை உறிஞ்சும் புழு அப்படின்னு அர்த்தம், ரத்தத்தை உறிஞ்சக்கூடியது புரியுங்களா. த ஆர்டர், ஆர்டர், ஸோ ஆர்டர்னா வரிசை, எந்த வரிசையை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேந்தோ ஒபிடி லீடியா ஆர்டரை சேர்ந்தது புரியுங்களா. ஸோ கேந்தோ ஒபிடி லீடியான்னா கால்கள் அற்றது புரியுங்களா. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா கால்கள் இல்லாமல் இருக்கும் புரியுங்களா. ஆப்சன்ஸ் ஆஃப் லெக்ஸ் புரியுங்களா. ஜீனஸ், ஜீனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீனஸ்னால் பேரின பெயர். ஸோ எந்த பேரினத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருடி நேரியா ரத்தத்தை உரியக்கூடியவை புரியுங்களா. ஃபீசிஸ், எந்த சிற்றினம், ஃபீசிஸ்னால் சிற்றினம், சிற்றினம் எந்த சிற்றினத்தை சேர்ந்தன்னா கிரானுலர்ஸா, இதுதான் அதனுடைய பயாலஜிக்கல் நேம். எந்த ஒரு அனிமல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி நைன்த்தில் படிச்சிருப்பீங்க, எந்த ஒரு அனிமல்ஸோ நம்ம பயாலஜிக்கல் நேமில் சொல்லும் போதும் ஃபஸ்ட்டு வந்து ஜீனஸ் நேம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஸ்பீசிஸ் நேம் சொல்லும் புரியுங்களா. ஸோ அதுதான் இப்போ இந்தியன் கேட்டில் லீச்சினுடைய பயாலஜிக்கல் நேம். அதை வந்து ஜுவாலஜிக்கல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா இருடினேரியா கிரானுலர்ஸா. இருடினேரியா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் அ ஜீனஸ் நேம். கிரானுலர்ஸா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீசிஸ் நேம். ஜீனஸ்னா பேரினம், ஜீனஸ்னா பேரினம், ஸ்பீசிஸ்னா சிற்றினம் புரியுங்களா. கிரானுலர்ஸான்ட்டு வந்து சிற்றினம் நேம் புரியுங்களா. ஸோ இப்போ நம்மளுடைய பயாலஜிக்கல் நேம், ஹியூமன் பீயிங்னுடைய பயாலஜிக்கல் நேம் என்ன? ஹோமோ சேப்பியன்ஸ். ஹோமோன்ட்டு வந்து ஜீனஸ் நேம், சேப்பியன்ஸ்ன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீசிஸ் நேம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் ஜீனஸ் நேம் இருக்குது, ஸ்பீசிஸ் நேம் இருக்குது, அதான் வந்து பயாலஜிக்கல் நேம்ஸ் இருக்குது ஓகேங்களா. பயாலஜிக்கல் நேம்ஸ் அதான் வந்து அனிமல்ஸில் வந்து ஜுவாலஜிக்கல் நேம்னு சொல்லுவோம், அதே பாட்னியில் வந்து பாட்டனி நேம், பிளான்ட் பயாலஜி நேம்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிட் அண்ட் ஆப்பிடேட். ஸோ அதனுடைய வாழும் வாழ்கின்ற இடம்
வாழ்கின்ற அதனுடைய தன்மை, அது எந்த இடத்துல இருக்கக்கூடியது, வாழ்கின்ற இடம் பிளேஸ் எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இருடன் ஏரியா கிரானுலர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்தியன் கேட்டில் இல்லைங்க, இந்தியன் கேட்டில் லீச் இல்லைங்க, இந்தியன் கேட்டில் லீச் நம்மளுடைய வீட்டு தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லீச் புரியுங்க. இது அதிகமாக எங்கெங்க சார் லீச், ஜென்ரலாக இந்த அட்டைப்பூச்சி வந்து அதிகமாக எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபவுண்ட் இன் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் புரியுங்களா, மியான்மார், ஸ்ரீலங்கா புரியுங்களா. த லீவ்ஸ் இட்ஸ் லீவ்ஸ் இன் ஏ ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட்ஸ் லேக் புரியுங்களா. அதான் அந்த ஃப்ரெஷ் வாட்டர்னா நன்னீரில் வாழக்கூடிய அட்டைப்பூச்சிகள் சரிங்களா, நன்னீரில் வாழக்கூடிய அட்டைப்பூச்சி சரிங்களா. இது வந்து தே ஆர் எக்டோ பேரசைட்டிக். எக்டோ பேரசைட்டிக்னா என்னது, வெளியே புரியுங்களா, வெளிப்புற ஒட்டுண்ணி. எக்டோ பேரசைட்டிக்னா வெளிப்புற ஒட்டுண்ணி புரியுங்களா. இப்படினுடைய நம்மளுடைய தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராண்ட்ரப் இருக்கு இல்லையா, இது வந்து இட் இஸ் எக்டோ பேரசைட்டிக். நம்ம பாடியில் எக்ஸ்டர்னல் பாடியிலிருந்து எக்ஸ்ட்ரா அவுட்டரில் இருக்குது, அது வந்து என்ன செய்யுது, பிளட்டை வந்து சக்கிங் பண்ணி எடுக்குது புரியுங்களா. அதே மாதிரி அட்டைப்பூச்சியும் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் த எக்டோ பேரசைட்டிக் அண்ட் ஃபீட் ஆன் த பிளட் ஆஃப் எ ஃபிஷஸ் ஃப்ராக் கேட்டில் அண்ட் ஹியூமன் பீயிங். இது என்ன செய்யுது, ஃபிஷ்ஷுக்கிட்ட இருந்தும் ஃப்ராக் கிட்ட இருந்தும் ஹியூமன் பீயிங் கிட்ட இருந்தும் என்ன செய்யுது, பிளட்டை வந்து சக்கிங் பண்ணி எடுக்குது. அதுக்கு பேர் தான் சாங்கி ஓரஸ் அப்படின்னா, பிளட்டை சக்கிங் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த வாம்ஸுக்கு பேர் ஸ்பெஷல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாங்கி ஓரஸ் சாங்கி ஓரஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பிளட் சக்கிங் நேச்சர், பிளட்டை வந்து சக்கிங் பண்ணக்கூடிய நேச்சரை கொண்டது அப்படிங்களா. அட்டைப்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா பிளட்டை சக்கிங் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மார்பாலஜிகள், மார்பாலஜின்னா ஸ்டடி அபவுட் த எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் அப்படிங்களா, எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் அப்படிங்களா. வெளிப்புற தோற்றத்தை பற்றி படிக்கும் ஒரு அனிமல்ஸினுடைய வெளிப்புற தோற்றத்தை பற்றி படிக்கும் அறிவியலுக்கு பெயர் தான் வந்து என்னன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா மார்பாலஜி அப்படின்னு சொல்லும் அப்படிங்களா. இப்போது லீச்சினுடைய மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ், லீச் அட்டைப்பூச்சினுடைய இப்போ பார்க்குறதுக்கு எப்படி சார் இருக்கும் ஜென்ரலாக அட்டைப்பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், முதல்ல வந்து ஷேப் அண்ட் சைஸ், அதனுடைய ஷேப்பும் சைஸும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பாடி ஆஃப் த லீச் இஸ் எ சாஃப்ட் வெர்னிஃபார்ம் இலாங்கேட்டட் செக்மெண்டட் சரிங்களா. அதான் வந்து சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும், வெர்மி ஃபார்ம், அதான் வந்து வார்ம் லைக் ஸ்ட்ரக்சர் சரிங்களா. கிட்ட அதான் வந்து நாக்கு பூச்சியை விட எத்வாமை விட கொஞ்சம் திக்னஸ்ஸாக தடிமனாக இருக்கும் சரிங்களா. இலாங்கேஷன் லென்த்தியாக இருக்கும் சரிங்களா. பாடி இஸ் செக்மெண்டட்னா கண்டங்கள் உடையதாக இருக்கும், பாடி வந்து டிவிஷன் ஆகிருக்கும், மெனி டிவிஷன்ஸ் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே செக்மெண்டடாக இருக்கும் சரிங்களா. பாடி இஸ் செக்மெண்டட் பாடி, ஜென்ரலாக வந்து பாயில் மண்ணிலிடாங்கனாவே த பாடி இஸ் செக்மெண்டட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், உள்ளவும் வெளியவும் பல கண்டங்களால் பிரிக்கப்பட்டு இருக்கும் சரிங்களா. உட்புற பகுதியும் வெளிப்புற பகுதியும் என்ன செஞ்சுருக்கோம், பல கண்டங்களால் பிரிக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு பேர் தான் தட் இஸ் கால்டு செக்மெண்டட் பாடி. பாடி இஸ் divided many parts புரியுங்களா, தட் இஸ் த செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லும் புரியுங்களா. ஸோ இப்போ பாருங்கள், த பாடி இலாங்கேட்டட் அண்ட் செக்மெண்டட் இட் பிகம்ஸ் த ரிப்பன் ஷேப்டு, பார்க்கறது வந்து ரிப்பன் ஷேப்பில் ஒரே மாதிரியாக இருக்கும், இப்போ ரிப்பன் ஷேப்பில் இருக்கும் புரியுங்களா. ரிப்பன் ஷேப்டு வென் எக்ஸ்டாண்டட் அண்ட் ஆல்மோஸ்ட் த சிலிண்ட்ரிக்கல் புரியுங்களா, உருளை வடிவத்தில் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. வென் கன்ஸ்ட்ரக்டர் த லீச் மே க்ரோ டு லென்த் ஆஃப் 35 சென்டிமீட்டர் மேக்ஸிமம். ஒரு லீச், ஒரு அட்டைப்பூச்சி வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் லென்த் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 35 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும்
ஓகேங்களா. நெக்ஸ்ட் கலரேஷன். கலரேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலரேஷன் வந்து டூ டைப் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. டார்சல் சைன்னா முதுகுப்புறம், புரியுங்களா. டார்சல் சைன்னா முதுகுப்புறம், வென்ட்ரல் சைன்னா வயிற்றுப்புற பகுதி, புரியுங்களா. இப்போ முதுகுப்புறத்தில் ஒரு கலரும் வயிற்றுப்புற பகுதியில் ஒரு கலரும் இருக்கும். மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லீச்சை கண்கூடாக பார்த்துருப்பீங்க, அட்டை பூச்சி. இப்போ வென்ட்ரல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளாக் கலரில் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும், புரியுங்களா. பிளாக் ஆர் லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். சாரி, டார்சல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா முதுகுப்புற சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் ஆர் பிளாக் கலரில் இருக்கும். அதே வென்ட்ரல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஆர் ஒயிட் கலரில் இருக்கும். எல்லோ இஸ் ஒயிட் ஆர் ஒயிட் கலரில் இருக்கும், புரியுதுங்களா. ஸோ இப்போ கலர் பாருங்கள், த கலரேஷன் த டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆலிவ், த ஆலிவ் கிரீன் இன் கலர் அண்ட் த and the ventral surface orange yellow or orange red in color. maximum undu pathina inda color undu forest area illa out of area la irukra leech da and more or less appadi irukum, puringa. maximum namba veetu thotathu pinnadi irukra colors undu nammude soil enna color la irukumo anda color la da maximum irukum, okay ingla. so pathinga adha undu டார்சல் சைடில் வந்து ஆலிவ் கிரீன் கிரீன் கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. வென்ட்ரல் சைட், வென்ட்ரல் சைடில் வந்து ஆரஞ்சு ஆர் எல்லோ, எல்லோ கலரில் இருக்கும். மேக்சிமம் வென்ட்ரல் சைடில் வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும், புரியுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பாடி இஸ் டிவைடட், அதான் வந்து ஈவனாக டிவைட் ஆகிருக்கும். பாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார், பாடி வந்து பார்த்தீங்கன்னா வளைத்தசை புழுக்கள்னாவே எப்படி சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாடி வந்து எப்படி இருக்கும், ஈவனாக செக்மெண்டேஷனாக இருக்கும், ஒரே ஈவனாக. ஸோ செக்மெண்டேஷனாக இப்போ ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து ஃபைவ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் கட்டாக இருக்குன்னா நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டும் ஃபைவ் சென்டிமீட்டர் ஈக்குவலாக கட்டாக இருக்கும், புரியுங்களா. ஸோ எந்த விதமான டிஃப்ரென்சியேஷனும் இருக்கா, புரியுங்களா. அதுதான் தட் இஸ் ஈவனாக பாடி வந்து டிவைட் ஆகிருக்கும். ஈவனாக டிவைட் ஆகிடு ஒன்று மாதிரியே இருக்கிறதுக்கு பேர் தான் தட் இஸ் கால்டு மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசனும் மெட்டாமெரிசம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டங்கள் உடையது, புரியுங்களா. த செக்மெண்டேஷன், செக்மெண்டேஷன் த மெட்டாமெரிசம் இஸ் த செக்மெண்டேஷன். அதான் வந்து பல செக்மெண்டேஷன் மொத்தமாக சேர்ந்தது தான் தட் இஸ் கால்டு நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லும். பாருங்கள், பாடி வந்து பல செக்மெண்டேஷன்னால ஆனது, புரியுங்களா. பல செக்மெண்டேஷனாக டிவைட் ஆகிருக்கு. இந்த மொத்த செக்மெண்டேஷனும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிங்கிள் வேர்ட்ஸில் வந்து என்னன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா மெட்டாமெரிசம், புரியுங்களா. த செக்மெண்டட் ஆஃப் த பாடி, த பாடி ஆஃப் த லீச் is metamerically divided into 33 segments, புரியுங்களா. ஸோ இப்போ லீச் வந்து டோட்டலாக ஹவு மெனி செக்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 செக்மெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒன் மார்க் க்வெஸ்சனில் இது மாதிரி எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ்லேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். த ஹோல் பாடி ஆஃப் த லீச் ஹவு மெனி செக்மெண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 33 செக்மெண்ட்ஸ், புரியுங்களா. லீச் வந்து 33 கண்டங்களால் ஆனது, புரியுங்களா. 33 கண்டங்களால் பிரிக்கப்பட்ட உடல் அமைப்பு. ஈச் செக்மெண்ட் இஸ் ஃபர்தர் சூப்பர்ஃபிஷியலி சப்டிவைடட் இன்டு எ ரிங்ஸ் ஆஃப் த ஆனுவலி, புரியுங்களா. ஒவ்வொரு செக்மெண்டேஷனும் புரியுங்களா ஒரே மாதிரியாக இருக்கும். அதுதான் சூப்பர்ஃபிஷியலி சப்டிவிஷன் இன்டூ அதனுடைய சப்டிவிஷன் ஆஃப் த ரிங்கு. ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒரே மாதிரியான ரிங் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் தட் இஸ் கால்டு ஆனுவலி அப்படின்னு சொல்லணும். த டெம்பரரி, புரியுங்களா. த டெம்பரரி ஸ்லெட்டல்லம், ஸ்லெட்டல்லம் வந்து பார்த்திங்கன்னா லீச்சில் இருக்காது, புரியுங்களா. ஸ்லெட்டல்லம் எதில் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்வாமில் இருக்கும். எத்வாமில் நீங்கள் மண்புழு பார்த்துப்பீங்க. மண்புழுவில் எட்ரிஜனுக்கு கீழே
அதான் வந்து 14th செக்மெண்ட்லேருந்து 18th செக்மெண்ட் எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பல்ஜஸாக இருக்கும். அந்த ஏரியாவுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா கிளட்டல்லம் ஆர் கிளைட்டல்லம் கிளைட்டல்லம் சொல்லும். ஸோ அங்கே தான் வந்து த ப்ரெசன்ஸ் ஆஃப் செக்ஸ் ஆர்கன் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷியல் ஸ்டேஜில் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கிளைட்டல்லம் கிளைட்டலில் வந்து இன்ஷியல் ஸ்டேஜில் இருக்கும், டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கும். ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபுல்லி டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் ஃபுல்லாக டெவலப்மெண்ட் ஆனோடனே டிஸ்அப்பியர் ஆகிடும். புரியுங்களா? அதுதான் சொல்கிறாங்க. ஏ டெம்பரரி கிளைட்டல்லம் இஸ் த ஃபார்ம்ட் ஆன் த செக்மெண்ட். எந்த செக்மெண்ட்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நைன்த்து டு 11th செக்மெண்ட். அதான் வந்து 9th செக்மெண்ட்லேருந்து 11th செக்மெண்ட் வரலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜஸாக இருக்கும். அதான் வந்து கிளட்டல்லம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் மீன் டு த ப்ரொடியூஸ் டூரிங் த ப்ரீடிங் சீசன். ஸோ எந்த சீசனில் சார் கிளைட்டல்லம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கக்கூன் ஸ்டேஜ். அதான் வந்து கக்கூன் ஸ்டேஜ்னால் ப்ரீடிங் சீசன். புரியுங்களா? ப்ரீடிங் சீசனில் இருக்கக்கூடிய. நெக்ஸ்ட் வந்து ரெசப்டார். நெக்ஸ்ட்டு அதனுடைய எக்ஸ்டர்னல் ரெசப்டார்னா உணர்வுகள். புரியுங்களா? அதனுடைய உணர்வு. புரியுங்களா? இப்போ அட்டைப்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சம் ஆப்ஜெக்ட் அந்த பாடி மேலே பட்டுதுன்னா உடனே என்ன செஞ்சுக்கும்? கன்ட்ராக்ஷன். அதனுடைய பாடியை வந்து சுருங்கிக்கும். அது எப்படி சார் சுருங்கிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சம் ரெசப்டார் ஆர்கன்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுடைய பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்ஸ் ஆர்கன் இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சம் ரெசப்டார்ஸ் இருக்கு. இப்போ பாருங்கள், ஆன் த டார்சல் சைடு ஆஃப் தேர் the few pairs of eyes. புரியுங்களா? அதை வந்து டார்சல் சைடில் few pairs of eyes இருக்கு. புரியுங்களா? அதை வந்து ஒவ்வொரு செக்மெண்டேஷன்லும் 5 pairs of eyes இருக்கு. புரியுங்களா? அதுதான் 1, 2, 3, 4, 5 செக்மெண்ட்லேயும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐஸ் இருக்கு. அதுதான் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. புரியுங்களா? த 5 pairs of eyes ஆன் த ஃபஸ்ட் few செக்மெண்ட். Each segment appears a number of sensory projection is called receptor. புரியுங்களா? So ஒவ்வொரு in the eyes வந்து it is one of the receptor organs தான் ரோல் பண்ணு. புரியுங்களா? ரெசப்டார் ஆர்கன்ஸ் தான் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா ரோல் பண்ணு. The annular receptor or located in the annulus. Annular receptor na back side. Puringla, the located on the first, sorry. The annular receptor are located each annulus and the segmented receptors or the located on the first annulus of the each segment. Over a segment, adha vandu annular receptor front region la இருக்கக்கூடியது. ஆன்டீரியர் ரீஜனில் சக்கிங், அதாவது வந்து வென்ட்ரல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுலார் ரெசப்டார்ஸ் இருக்கு. புரியுங்களா? அதான் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதான் வந்து சக்கிங் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். புரியுங்களா? அதுதான் அந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுலார் ரெசப்டார்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சக்கர்ஸ். இப்போ லீச்சில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சக்கர்ஸ் இருக்கு. புரியுங்களா? சக்கர்ஸ்னா உறிஞ்சிகள். புரியுங்களா? உறிஞ்சிகள். அதான் வந்து ஆன்டீரியர் ரீஜன்லையும் போஸ்டீரியர் ரீஜன்லையும் சக்கர்ஸ் இருக்கு. இதுதான் சக்கர்ஸ். இது ஆன்டீரியர் ரீஜன் மவுத் ரீஜனில் சக்கர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து போஸ்டீரியர் ரீஜனில் சக்கர்ஸ் இருக்கு. திஸ் இஸ் த ஆன்டீரியர் சக்கர்ஸ், திஸ் இஸ் த போஸ்டீரியர் சக்கர். போஸ்டீரியர்னா பின்பகுதியில் இருக்கக்கூடிய உறிஞ்சிகள், ஆன்டீரியர் சக்கர்னா முன்பகுதியில் இருக்கக்கூடிய உறிஞ்சிகள். இதுதான் வந்து ரத்தத்தை உறிஞ்சக்கூடியது, பிளட்டை வந்து உறிஞ்சக்கூடியது. த சக்கர்ஸ் த லீச் ஆஸ் ஏ டூ சக்கர்ஸ். புரியுங்களா? சக்கர்ஸ் வந்து லீச்சில் வந்து ரெண்டு விதமான சக்கர்ஸ் இருக்கும். புரியுங்களா? த சக்கர்ஸ் லொக்கேட்டட் அட் த ஆன்டீரியர் எண்ட் இஸ் கால்டு ஆன்டீரியர் சக்கர். முன்பகுதியில் இருக்கிற சக்கர்ஸுக்கு வந்து ஆன்டீரியர் சக்கர்ஸ் ஆர் ஓரல் சக்கர்ஸ். ஓரல் சக்கர்ஸ் மீன்ஸ் மவுத். புரியுங்களா?
which is a ventral position of the occupying the first few segment. First in the few segment segmentation of fusion is nava form of. So anterior circle formation of. The posterior circles is formed by the fusion of last seven segment. புரியுங்க, அதான் வந்து போஸ்டீரியர் சக்கர் நல்லா புரிஞ்சுக்கணும். போஸ்டீரியர் சக்கர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செவன் செக்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து போஸ்டீரியர் சக்கர்ஸ், அதான் வந்து பின் உறிஞ்சுகள் உருவாக்கப்படுகிறது. புரியுங்களா, ஆன்டீரியர் சக்கர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் சக்கர்ஸ் ஃபைவ் செக்மெண்ட் ஒன்றா சேர்ந்து ஆன்டீரியர் சக்கர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ போஸ்டீரியரில் வந்து செவன் செக்மெண்ட்டு, ஆன்டீரியரில் வந்து ஃபைவ் செக்மெண்ட், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, த ஆன்டீரியர் சர்க்கோஸ் ஹெல்ப் இன் ஃபீடிங் வைல் வித் த போத் த சர்க்கோஸ் ஹெல்ப் இன் த அட்டாச்மெண்ட் அண்டு லோகோமோஷன். அதான் வந்து இந்த இப்போ ஓகே சார், ரெண்டு சக்கர் இருக்குது அட்டைப்பூச்சியில், வந்து ரெண்டு சக்கர் இருக்குது, எந்த சர்க்கோஸ் சார், எந்த ரீஜனில் இருக்கிற சக்கர்ஸ் வந்து பிளட்டை உறிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்டீரியர் ரீஜனில் இருக்கிற சக்கர்ஸ் மட்டும்தான் பிளட்டை ரத்தத்தை உரியக்கூடியது. புரியுங்களா, ஸோ ஆன்டீரியர்னா முன்பகுதியில் இருக்கிற உறிஞ்சுகள், அட்டைப்பூச்சினுடைய முன்பகுதியில் இருக்கிற, ஸோ இந்த சக்கர்ஸ் ஆன்டீரியர் ரீஜனில் இருக்கிற சக்கர்ஸ் தான் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, பிளட்டை ஹியூமன் இப்போ எந்த அனிமல்ஸ் மீது அட்டாச்மெண்ட் ஆகுதோ அந்த அனிமல்ஸினுடைய பிளட்டை உறிஞ்சக்கூடியது. போஸ்டீரியர் ரீஜனில் இருக்கிற சக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் த லோகோமோஷன் மூமெண்டேஷன் ஆகிறதுக்கும், ஸோ அந்த அனிமல்ஸினுடைய பாடியில் அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது. அதே ஆன்டீரியர் ரீஜனில் இருக்கிறது வந்து பிளட்டை உறிஞ்சும், அதே சமயத்தில் ஹெல்ப் ஆஃப் மூமெண்டேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அடிஷ்னலாக ஆன்டீரியர் ரீஜனில் இருக்கிற சக்கர்ஸ் அடிஷ்னலாக ஒரு வேலை செய்து என்ன வேலைன்னா பிளட்டை உறிஞ்சுது. மீதி மற்றபடி ரெண்டு சக்கர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் போஸ்டீரியர் ரெண்டு சக்கர்ஸுமே மூமெண்டேஷன் லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ரெண்டாவது அட்டாச்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அப்ரோச்சஸ். ஸோ அதனுடைய லீச்சில் எங்கெங்கே அதனுடைய பாடியில் எந்தெந்த இடத்த வந்து துளைகள் காணப்படுகிறது, ஹோல்ஸ் அப்ரோச்சஸ். இப்போ மவுத் ரீஜன், இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹோல்ஸ் இருக்குது. இப்போ அட்டைப்பூச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹோல்ஸ் இருக்குது, அப்ரோச்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மவுத் ரீஜன், த மவுத் ரீஜன்ஸ் லொக்கேட்டட் இன் த மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சர்க்கோஸ். சரிங்களா, மவுத் ரீஜனில் வந்து மிடிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் ஒன் அப்ரோச்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஆனஸ். சரிங்களா, மவுத் ரீஜனில் ஒன் ஹோல்ஸ் இருக்கும், அப்ரோச்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆனஸ், ஆனஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ரீஜனில், த ஆனஸ் இஸ் த small approaches that open on the mid dorsal side, the dorsal side of the 16th segment. 26th segmentation la anus na kedinga pin pagadi puringa waste material la exit panna kudiyadu, so 26th segmentation la irukkudiyadu. Okayla, next vandu pathinga fourth நெப்ரிடியோஸ்போஸ்னா நினைக்கிறீங்கன்னா வேஸ்ட் மெட்டீரியலில். புரியுங்களா, இப்போ நம்மளுக்கு எப்படி கிட்னி இருக்கு, கிட்னி வந்து என்ன செய்யுது, அதான் வந்து கிட்னி வந்து என்ன செய்யுது, ஸோ வேஸ்ட் மெட்டீரியல் நம்ம பாடியில் இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியலை யூரினா என்ன செய்யுது, எக்ஸிட் பண்ணுது. அதே மாதிரி அட்டைப்பூச்சிக்கு கிட்னியாக ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஆர்கன் எதுன்னு கேட்டிங்கன்னா நெப்ரிடியோஸ்போஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த நெப்ரிடியோஸ் போஸ்னா துளைகள். ஸோ இந்த நெப்ரிடியா ஓப்பன் இன் டூ, புரியுங்களா, த எக்ஸ்டீரியர் பை த செவன்த் பேர் ஆஃப் த நெப்ரிடியோஸ் போர், அதாவது வந்து 17th செக்மெண்ட்டில். புரியுங்களா, வேஸ்ட் மெட்டீரியலை வந்து
எக்ஸைட் பண்ணக்கூடிய சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்கு, அந்த ஹோல்ஸுக்கு பெயர் தான் நெப்ரிடியோ ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெப்ரிடியோ ஸ்போர்ஸ்ன்னு சொல்றோம் புரியுங்களா. தே தே லை த வென்ட்ரலி ஆன் த லாஸ்ட் ஆனல்ஸ் ஈச் செக்மெண்ட் ஃப்ரம் த ஈச் செக்மெண்ட் செக்மெண்ட் ஃப்ரம் த 6th to 12th செக்மெண்ட் புரியுங்களா. அதான் வந்து நெப்ரிடியோஸ் ஃபோர் நெப்ரிடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th செக்மெண்டேஷன்லேருந்து 22th செக்மெண்டேஷன் வரலும் என்னாவது நெப்ரிடியோஸ் ஃபோர்ஸ் இருக்கு புரியுங்களா. ஆனால் மொத்தம் சாரி 6th செக்மெண்டேஷன்லேருந்து 22th செக்மெண்டேஷன் வரல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நெப்ரிடியோஸ் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17 pairs ஆஃப் நெப்ரிடியோஸ் ஸ்போர்ஸ் இருக்கு. 17 pairs ஆஃப் நெப்ரிடியோஸ் ஸ்போர்ஸ் இருக்கு. அதான் வந்து இது எல்லாம் 5th செக்மெண்ட் பார்த்துமா. ஸோ இப்போ இங்கே இருந்து 6th செக்மெண்ட்ல உங்கள் புக்கில் கிளியராக பார்த்தீங்கன்னா பிக்சர் தெரியும். ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுதான் நெப்ரிடியோ ஸ்போர்ஸ். அதான் வந்து 6th செக்மெண்டேஷன்ல இருந்து 22th செக்மெண்டேஷன்ல வரலாம் சின்னதாக ஒரு டாட் ஹோல்ஸ் வச்சுருக்குப்பாங்க புரியுங்களா. சின்ன ஒரு டாட் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் நெப்ரிடியோ ஸ்போர்ஸ். அந்த நெப்ரிடியோ ஸ்போர்ஸ் வழியாக தான் அட்டைப்பூச்சி வந்து என்ன செய்தது, த எக்ஸிட் த வேஸ்ட் மெட்டீரியல், வேஸ்ட் மெட்டீரியலில் வந்து என்ன செய்தது எக்ஸிட் பண்ணு ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து 7 pairs ஆஃப் நெப்ரிடியோ ஸ்போர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஜென்டிலியல் ஃபோர்ஸ், மேல் செக்ஸ் ஹார்மோன் புரியுங்களா. அதுக்கப்புறம் மேல் செக்ஸ் ஆர்கன்ஸினுடைய ஓப்பனிங். இப்போ மேல் செக்ஸ் ஆர்கன் ஜென்டில் ஆர்கன்ஸ் வந்து எத்தனையாவது செக்மெண்ட்டில் சார் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th செக்மெண்ட், 10th செக்மெண்ட் புரியுங்களா. அதான் வந்து இட் இஸ் எ மிட் வென்ட்ரல், எந்த சைட் சார் ஓப்பன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வென்ட்ரல் சைட், வயிற்றுப்புற பகுதியில் த ஓப்பனிங் சுச்சுவேட்டட் பிட்வீன் த செகண்ட் அண்ட் த தேர்ட் ஆனுவலி. அதான் வந்து செகண்டுக்கும் தேர்டு ஆனுவலுக்கும் இடையில தான் வந்து 10th செக்மெண்ட், 10th செக்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஜென்டிலியல் ஃபோர்ஸ், மேல் செக்ஸ் ஆர்கனுடைய ஓப்பனிங் இருக்கு புரியுங்களா. அடுத்தது ஃபீமேல் ஜென்டிலியல் ஃபோர்ஸ் எங்கே சார் இருக்குது, அதே மிட் வென்ட்ரலில் 11th செக்மெண்ட், 11th செக்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஜென்டிலியல் ஓப்பனிங் இருக்குது. அதான் வந்து அட்டைப்பூச்சி பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் செப்பரேட்டாக இருக்காது, ரெண்டுமே ஒரே இதில் தான் இருக்கும், ரெண்டு செக்ஸ் ஆர்கனுமே ஒரே அட்டைப்பூச்சியில் தான் இருக்கும். ஸோ மேல் செக்ஸ் ஆர்கனும் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனும் ஒரே அனிமல்ஸில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஹெர்மோ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஹெர்மோ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ மேல் ஜென்டிலியல் ஃபோர்ஸ் வந்து 10th செக்மெண்ட்டில் இருக்குது, ஃபீமேல் ஜென்டிலியல் ஃபோர்ஸ் வந்து 11th செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்ரோச்சஸ் அதான் வந்து அட்டைப்பூச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 pairs ஆஃப் ஹோல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மவுத்து, ரெண்டாவது வந்து ஆனஸ், ஆனஸ்னா வால் பகுதி, அடுத்தது மவுத் ரீஜன், மவுத் ரீஜன் 1 holes, ரெண்டாவது வந்து ஆனஸ் புரியுங்களா, வால் பகுதியில் போஸ்டீரியர் ரீஜனில் இருக்கக்கூடிய ஹோல்ஸும். நெக்ஸ்ட் நெப்ரிடியோ ஸ்போர்ஸ், நெப்ரிடியோ ஸ்போர்ஸ்னால் வேஸ்ட் மெட்டீரியலாக எக்ஸிட் பண்ணக்கூடியது புரியுங்களா. மொத்தம் 17 pairs இருக்கும் ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஜென்டிலியல் ஃபோர்ஸ் புரியுங்களா, ஃபீமேல் ஜென்டிலியல் ஃபோர்ஸ், மொத்தம் வந்து 5 types of ஃபோர்ஸ், 5 types of அப்ரோச்சஸ் இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் த பாடி, டிவிஷன் ஆஃப் த பாடி புரியுதுங்களா. இப்போ அட்டைப்பூச்சினுடைய எக்ஸ்டர்னலில் ஆல்ரெடி இப்போ டிஸ்கஸ் பண்ணதாக அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் புரியுங்களா. இப்போது செபாலிக் ரீஜியன், அட்டைப்பூச்சினுடைய எக்ஸ்டர்னலாக அதனுடைய பார்ட்ஸை வந்து எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வச்சு 6 types of கிளாஸிஃபை பண்ணுறோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா லீச்சை வந்து
லீச்சோடைய பாடி இஸ் மேட் அப் ஆஃப் 33 செக்மெண்ட்னால ஆனது இல்லையா. ஸோ அது வந்து அந்த 33 செக்மெண்ட்டை வந்து சிக்ஸ் டிவிஷனாக கிளாசிஃபை பண்ணோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜியன் செக்மெண்டேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து செபாலிக் ரீஜியன். செபாலிக் மீன்ஸ் செபாலிக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எட் ரீஜியன். ஒன்றாவது செக்மெண்ட்டில் இருந்து ஐந்தாவது செக்மெண்ட் எல்லாம் இருக்கிற ரீஜியன் வந்து என்னன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா செபாலிக் ரீஜியன். செபாலிக் ரீஜியன்னா ஹெட் ரீஜியன் புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கெலட்டல்லார் ரீஜியன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரீஜியன் வந்து ப்ரீ ஸ்கெலட்டல்லார் ரீஜியன். ஸோ சிக்ஸ்த்து செவன்த்து அண்ட் எயித்து செக்மெண்ட் அதான் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு நெக் ரீஜியன் சொல்லணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அட்டை பூச்சிக்கு வந்து நெக் ரீஜியன் தான் வந்து ப்ரீ ஸ்கெலட்டல்லார் ரீஜியன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செக்மெண்ட்லேருந்து எயித்து செக்மெண்ட் வரணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்கெலட்டல்லார் ரீஜியன் புரியுங்களா. அதை வந்து முன் கழுத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கெலட்டல்லார் ரீஜியன் வந்து கழுத்து பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கெலட்டல்லார் ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து செக்மெண்ட்டில் இருந்து லெவன்த்து செக்மெண்ட் வரலாம். ஸோ இதில் வந்து டென்த்து செக்மெண்ட்டில் தான் மேல் ரீப்ரொடியூட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். லெவன்த்து செக்மெண்ட்டில் தான் ஃபீமேல் ரீப்ரொடியூட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மிடில் ரீஜியன். மிடில் ரீஜியனாக நம்மளுக்கு எப்படி தொராசிக் ரீஜியன் நெக் செஸ்ட் ரீஜியன் இருக்கோ அதே மாதிரி அட்டைப்பூச்சினுடைய மிடில் ரீஜியன். மிடில் ரீஜியன் எந்த செக்மெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 12th செக்மெண்டேஷனில் இருந்து 22 செக்மெண்டேஷன் வரலாம். 22 செக்மெண்டேஷன் வரலாம் இருக்கிறது வந்து மிடில் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து கேடல் ரீஜியன். கேடல் ரீஜியன்னா கிட்டத்தட்ட டெய்ல் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். கேடலா ரீஜியன்னா டெய்ல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து கேடல் ரீஜியன் ஸோ எந்த செக்மெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 23rd செக்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி 26th செக்மெண்ட்லாம் முடியுது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போஸ்டீரியர் சக்கர் அப்படின்னா போஸ்டீரியர் சக்கர் இட் இஸ் மேட் அப் 7 செக்மெண்டேஷன் ஃபியூஷன் ஆகி ஃபார்ம் ஆகுது தான் இது போஸ்டீரியர் செக்மெண்டேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 27th செக்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி 33 செக்மெண்ட்டில் 33 செக்மெண்டேஷனில் முடியுது ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நான் இப்போ இந்த கிளாஸில் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் ஆஃப் லீச்சை பற்றி நம்ம பார்த்தோம். எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் ஆஃப் லீச்சை நம்ம பார்த்தோம் இப்போ. ஸோ அதான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸில் லீச்சினுடைய எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்த்தோம். புக்கு நீங்கள் வந்து புக்கை வாங்கி கொஞ்சம் இந்த வீடியோவை புக்கை பக்கத்தில் வச்சுட்டு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் சார் என்ன நடத்திருக்காத என்ன சொல் சொன்னாருன்னு தான் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ புக்கு இல்லாதவங்க அட்லீஸ்ட் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு இந்த வீடியோ கிளிப்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். சப்போஸ் புரியல எனக்கு டவுட் ஆகுதுன்னா எந்த ஏரியா உங்களுக்கு புரியலையோ அந்த ஏரியாவை மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். ஸோ நம்ம வீட்டில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஒர்க்கை வந்து சேவ் பண்ணி வச்சுக்காதீங்க. அப்புறம் படிச்சிடலாம் இந்த லேசினஸ்லாம் இருந்துடாதீங்க. ஸோ அன்னன்னைக்கு கொடுக்குற அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோம் ஒர்க்கை அன்னன்னைக்கே முடிச்சிடுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல படித்து நல்ல ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ புரியலன்னா கேளுங்க ஓகே. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.